இருக்கிறது பிரசனாவின் பயணங்கள், நானுங்கள் பிரசனா. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஸ்க்ளைமர், போன வாட்டி நம்ம இந்த மூவி ரிலேட்டட் பற்றி ஒரு வீடியோஸ் பண்ணியிருந்தோம், மாநாடு டீசரோட ரிவ்யூ பண்ணியிருந்தோம், ரியாக்ஷனும் பண்ணியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னடா உனக்கு சினிமாவை பற்றி ஏதாவது தெரியுமா, என்ன நீ பேசுகிற வந்து டெனட் மூவினா என்னன்னு உனக்கு தெரியுமா, அட்லீஸ்ட் சினிமாவோட ஸ்பில்லிங்காச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்காமலே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னா பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, பட் வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பண்ணுங்க, இல்லைனா பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நான் நேத்துலேருந்து ரொம்ப அவைட்டடாக இருக்கிறேன், ஏன்னா வந்து நான் ஒரு டி ஃபேன், எஸ் தனுஷ் அவர்களுடைய ஃபேன் நான். ஸோ வந்து நேத்துலேருந்தே ரொம்ப அவைட்டடாக இருக்கிற ஒரு சாங், கர்ணனோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் கண்டா வாரா சொல்லுங்க, கரெக்டாக சொல்கிறேண்ணா, கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு. இதோட மீனிங் எனக்கு இப்போ வரைக்கும் தெரில என்னன்னு சொல்லிட்டு, அவனுக்கு உங்கள் அவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தெரியுது பார்க்கும்போது. ஸோ அந்த பாட்டு இன்றைக்கி ஒரு 8 மணிக்கு போல் நைட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நான் போடனே பார்க்கல, ஏன்னா நம்ம வியூவர்ஸுக்கு அதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து கேட்டுட்டு வந்தேன். ஸோ இந்த பாட்டை நீங்கள் போய் கேட்க போகிறீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன்ஸை போட்டு கேளுங்க, ஏன்னா இந்த பாட்டில் நம்ம சந்தோஷ் நாராயணன் கிளிக்க விட்டுருக்காரு மியூசிக்கை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கூட பண்ணியிருக்காரு அவர். ஸோ கர்ணன் மூவியோட ஃபஸ்ட்டு சிங்கிள் கண்டா வாரா சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு சாங்கோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பாட்டை நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு பாருங்கள், ஏன்னா வந்து சூப்பராக இருக்குது பாட்டு. நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் வாய்ஸ் தான் கொடுப்பாங்க, இல்லை நம்ம தனுஷ் சாரே கூட பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன், பட் அப்படி கிடையாது, யாரோ வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு சிங்கர் தான் பாடியிருக்காங்க, கிழக்குடி மாரியம்மாள் நினைக்கிறேன், கிழக்குடி மாரியம்மாள் தான் நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க மியூசிக், ஆப்வியஸ் நம்ம எஸ்ஏஎன்ஏ சந்தோஷ் நாராயணன் தான் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டோட லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டைரக்டர் மாரி செல்வராஜ் தான் வந்து லிரிக்ஸும் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 கோணத்தில் வந்து பாட்டை வந்து காமிக்கிறாங்க, லிரிக்கல் வீடியோ தாங்க, 3 கோணத்தில் காமிக்கிறாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த நான் சொன்னல மாரியம்மாள் சிங்கர் பாடுற வாய்ஸ் மட்டும் காமிக்கிறாங்க, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் நாராயணனும், சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சந்தோஷ் நாராயணன் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் ஆஃப் மியூசிக்கையும் ஆட் பண்ணாமல், எந்த ஒரு மியூசிக்கையும் தெளிக்காமல், ஒரு மியூசிக்கை எவ்வளோ எவ்வளோக்கு நேச்சுரலாக எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆனால் இதையும் கேட்டுட்டு மியூசிக் பற்றி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடாதுல, என்னோட ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன், அதனால் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டை பார்த்துட்டு வந்து. ஸோ 2வது கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ் நாராயணன் காமிக்கிறாங்க, சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த தார தப்பட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படத்தில் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் அடுத்து இன்னொரு கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு கோல் மாதிரி இருக்குங்க, அது வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, ஒரு டைப் ஆஃப் ஒரு வுட்டுன்னு நினைக்கிறேன், அதில் வச்சு யாரோ வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து இந்த 3 விஷயத்த நம்ம கலந்து காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. சிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த லைன்ஸ் வந்து லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரே லைன் திருப்பி திருப்பி வர மாதிரி தான் இருக்குது. கண்டா வாரா சொல்லுங்கள், அவனை கையோட கூட்டிட்டு வாருங்க, இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்த கீபோர்ட் மியூசிக், இந்த வயலின் மியூசிக் இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஃபுல்லாக ஃபுல் இந்த நாட்டுப்புற சாங்ஸை வச்சே பண்ணியிருக்காரு. அந்த சிங்கர் நான் சொன்னேன் இல்லையா மாரியம்மாள், அவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுப்புற பாட்டு பாடுற மாதிரியே தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் நம்ம சந்தோஷ் நாராயணன் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாடுறாரு, அவரோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த அர்ஜுனா பேசுவாங்கல்ல அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அவரோட வாய்ஸ் இருக்குது. நம்ம அருண்ராஜா காமராஜா பாடுவாரே அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவரோட வாய்ஸ். நடுவில் அவர் மட்டும் கண்டா வாரா சொல்லுங்க, அவனோட கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை வந்து அவர் ரிப்பீட் பண்றாரு. சுற்றி வந்து மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம தாரத்தப்பட்டைகள் அடிக்கிற நம்ம இளைஞர்களெலாம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அந்த டிராயிங் காமிக்கிறாங்க, இந்த மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி காமிச்சிட்டே இருக்காங்க. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் போட்டு நீங்கள் ஒரு நல்ல ஹெட்ஃபோன்ஸ் பேஸ் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டிங்கன்னா வந்து உண்மையிலே பாட்டு வந்து
கிழின்னு தான் சொல்லணும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் வந்து நம்ம சிங்கர் பாடிக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் நம்ம டைரக்டர் அண்டு மியூசிக் டைரக்டர் மாரி செல்வராஜன் சந்தோஷ் நாராயணன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் டூவில் கடைசியில் நம்ம தலைவனோட போஸ்டரை காமிக்கிறாங்க. எஸ், அவர் வரைஞ்சி முடித்தார். யாரோட முகம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்களுடைய முகம் தான். எஸ் கர்ணன். இந்த படத்தோட டைட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டைரக்டரை பற்றி பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், படம் வந்து கண்டிப்பாக ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஏன்னா கேஸ்டிங் கீழே பார்க்கும்போது ஹீரோயினே காணோம். நம்ம யோகி பாபு சார் இருக்காரு, தனுஷ் லால் இருக்காரு, நம்ம நட்ராஜன் இருக்காரு, அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. பெரிய குரு அண்ட் மாரி செல்வராஜுக்காக தான் இந்த படத்தை ரொம்பவே முக்கியமாக பார்க்கணும், தனுஷ்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட் வந்து இன்னைக்கு வந்து நம்ம சந்தோஷ் நாராயணன் நம்மளுக்கு ஒரு ட்ரீட் வச்சிருக்காரு. நம்மளோட டி ஃபேன்ஸுக்காக இருந்தாலும் சரி, ஒரு மியூசிக் லவர்ஸுக்காக இருந்தாலும் சரி, ஒரு வேற லெவல் ட்ரீட் அவர் வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக பாட்டை போய் பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இதுதான் என்னுடைய ரிவ்யூ. April 9th ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த படம். கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள், இந்த பாட்டையும் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன். இதுதான் என்னுடைய ரிவ்யூ. உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் மோர் வீடியோஸ், டாடா, பாய் பாய் பாய்.